வணக்கம், வெல்கம் டு சார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி தமிழ்நாடு. அண்ட் திஸ் இஸ் உதயகுமார். இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட் லைவாக என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீல் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இந்த ஹீல் ஸ்டேஷனில் இன்க்ளைனாக என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம், இந்த இன்க்ளைனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இன்க்ளைனில் என்னென்ன வேரியேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஓரிற ரேஸ் பார்த்தீங்கன்னா, இன்க்ளைனில் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட் செட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஜாக் பண்ணுவாங்க, செகண்ட் பார்த்தா மீடியம், அப்புறம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக விட்றாங்க. ஓகே, ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணிவோம். ஆமாம், ஆக்ஷன், ஃபாஸ்ட் பண்ணோம். இந்த இன்க்ளைனில் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஒர்க் அவுட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஏபிசிடி ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏபிசிடி ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் நிறைய வேரியேஷன் இருக்குது, அந்த என்னென்ன வேரியேஷன் சொல்லிட்டு பார்க்கலாம். அதுலேயே இந்த தேர்ட் வேரியேஷனில் பார்த்தீங்கன்னா அயனி ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அயனி ஆக்ஷன் முடித்தோன்னே ஸ்ப்ரிண்ட்டு, அடுத்தடுத்த ஒர்க் அவுட்டு அப்படியே கண்டினியூ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் அயனி ஆக்ஷன் மூவ்மெண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிண்ட் அடிப்பாங்க. முடித்தோடனே ஃபாஸ்ட்டாக வாங்க. இப்போ அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிட் அயனி. இந்த ஸ்ப்ரிட் அயனி அடித்தோடனே அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்பீடை வந்து வேரியேஷன் காட்டுவாங்க. இந்த ஸ்ப்ரிட் அயனி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லெக்கோட மூவ்மெண்ட்டும் பாடியோட மூவ்மெண்ட்டும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மூவ்மெண்ட் முடிச்சோடனே ஸ்ப்ரிண்ட் அடித்தா இன்னும் டைமிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியும், டைமிங் ரெடியூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வா. இப்போ இந்த லாஸ்ட்டு வேரியேஷனில் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ரன் பண்ண போகிறாங்க. இந்த பேக்கில் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மசிலோட ஹாம்ஸ்டிங் ப்ளஸ் வந்து காப் மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இதன் மூலயமா நம்ம டைமிங் எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுலேயே போய் ஃபாஸ்ட்டாக எழுத்தலாம் பார். இதிலே ஆமாம் ஆக்ஷன் கொடுக்கணும், டூவில் தான் ப்ரெஸ் பண்ணி ஓட போகிறது, அதில் ஃபாஸ்ட்டாக ஓடு. இப்போ பார்த்துருப்பீங்க இந்த இன்க்ளைனில் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேசிக் லெவலில் வந்து அட்லீஸ்ட் வந்து பேசிக்காக வாக் பண்ணுங்க, அப்புறம் ஸ்லோ ஜாக் பண்ணுங்க, அப்புறம் மீடியமாக ஓடுங்க, அப்புறம் ஃபாஸ்ட்டாக ஓடுங்க. இதை கிராஜுவலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏபிசி ஒர்க்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதை பேசிக்கான கார்டியோ லெவலில் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீடோட வேரியேஷன் வந்து ஏபிசி ஒர்க் அவுட் நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டைமிங் கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே போதும். எலைட் அத்லெட்டாக இருக்கீங்க அப்படின்னா வீக்லி டூ டைம்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். Thank you.